Welcome back to Netherlands Diaries. Already thumbnail la paatha mari nam ipo media market ta po porom. So let's get started. இப்போ வீட்ல இருந்து கிளம்பி இதோ லிஃப்ட்ல போயிட்டு இருக்கேன். இங்க இருந்து இந்த கடை ஒரு 15 மினிட்ஸ் வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இந்த வாக் பண்ற ரூட் எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். போக போக இந்த வழியெல்லாம் நீங்க பார்க்கலாம். இது நடக்க ஆரம்பிச்சிட்டோம். மெயின் ரோட்டுக்கு வந்தாச்சு. இங்க பாக்குறீங்க இல்லையா, இதுதான் சைக்கிள் ட்ராக். அங்க சைக்கிள் மட்டும்தான் போகும். நம்ம எப்பவுமே இந்த வாக் வேல தான் நடக்கணும். அண்ட் சம்டைம்ஸ் சைக்கிள் ட்ராக்ல நடந்தீங்கன்னா ஃபைன் கூட போடுவாங்க போலீஸ் பார்த்தாங்கன்னா. ஸோ ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க இங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ஆர்கனைஸ்டா இருக்கு பாருங்க. ரோடு, சைக்கிளுக்கு ஒரு ட்ராக்கு, அப்புறம் வாக்வே. நானும் என் பாப்பாவும் நடந்து போயிட்டு இருக்கோம். என் பாப்பா ரொம்ப ஆர்வமா வர மாதிரியே தெரியுது. அது அங்க தெரியுதா, அதுதான் மார்க்கெட்டு. மார்க்கெட்னா அது காய்கறி மார்க்கெட் கிடையாது, மீடியா மார்க்கெட். அது ஒரு எலக்ட்ரானிக் ஷாப். எல்லா விதமான எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் அங்க கிடைக்கும். ஸோ அதுக்குள்ளதான் நம்ம இப்ப போக போறோம். இங்கிருந்து ரோடு கிராஸ் பண்ணி போகணும். ஸோ சிக்னல்ஸ் எல்லாம் எவ்வளோ ஆர்கனைஸ்டா, டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் எல்லாம் ஃபாலோ பண்றாங்க பாருங்க. நான் இப்ப ரொம்ப நாள் ஆசை எனக்கு ஒன்று இருக்கு, அதை நான் இப்ப நிறைவேற்ற போறேன். அதுக்காக நம்ம கடைக்குள்ள போக போறோம். உங்களே கூட்டிட்டு போறேன், வாங்க போலாம். உள்ள என்ட்ரி ஆயிட்டோம். எல்லாரும் ஹேண்ட் சானிடைஸ் பண்றாங்க. கல்யாணத்துக்கெல்லாம் போனா பன்னீர் தெளிக்கிற மாதிரி இப்ப இந்த கொரோனானால எல்லாரும் மேலே சானிடைசர் தெளிக்க வேண்டியதாயிருச்சு. இப்ப என்ட்ரிலேயே ஸ்பீக்கர் செக்ஷன் ஃபுல்லா ஜேபிஎல் ஸ்பீக்கர்ஸ். பெருசு பெருசா இருக்கு, வெரைட்டியா, நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கு பாக்குறதுக்கு. என் பாப்பா பார்த்தோன்னு ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டா. இந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் கலர் கலரா பார்த்து போய் டான்ஸ் ஆடவே ஆரம்பிச்சிட்டா. இங்க ஃபுல்லாவே ஸ்பீக்கர் செக்ஷன் இருக்கு. ஸ்பீக்கர் செக்ஷனோட எக்ஸ்டென்ஷன் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ். ஸோ இங்க இருக்க இந்த ஜேபிஎல் ஒயிட் அண்ட் பிளாக், இது ஆக்சுவலி ஜேபிஎல் 12-4. இன்னும் இந்தியாவில் லான்ச் ஆகலை, எப்போ ஆகுதுன்னு எனக்கு தெரியாது. அண்ட் மற்றபடி இது எல்லாமே ப்ளூடூத் ஸ்பீக்கர், இதோட பேர்லாம் எனக்கு தெரியாது. அண்ட் அது சின்னதாக எல்லோ கலரில் இருக்குல்ல, அந்த ஜேபிஎல் கோ. மற்றபடி எனக்கு வேற இந்த ஸ்பீக்கர் நேம் எல்லாம் தெரியாது. ஆனால் ஜேபிஎலோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா போஸ் ஸ்பீக்கர் இருக்கு பாருங்க. போஸ் ஸ்பீக்கரும் நல்ல ஒரு பிராண்ட், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்பீக்கர் பிராண்ட் தான். இங்க ஜேபிஎல் ஒரு தனி அட்ராக்ஷன் இந்த என்ட்ரன்ஸ்லயே. நீங்க ஒரு மியூசிக் லவ்வரா இருந்தா கண்டிப்பா இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் லைக் பண்ணுவீங்க. ஒரு ஸ்பீக்கர் வாங்கி வீட்டுல பாட்டு போட்டுட்டு வேலை பாக்குறப்ப நமக்கு அந்த வேலை செய்யற ஸ்ட்ரெஸ் தெரியாது. சரி, ஸ்பீக்கர்லாம் அதுக்கு வேணா நல்லா யூஸ் ஆகும். அந்த காலத்தில் பெரிய பெரிய டேப் ரெக்கார்டாக இருந்தது. இப்போ எல்லாமே கை கடக்கமாக குட்டி குட்டியான ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்துருச்சு. அதுவே பயங்கர சவுண்டு ஊருக்கே கேட்குற மாதிரி தான் இருக்கு, சின்ன ஸ்பீக்கர்லேயே கூட. சாரி, எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்கு, அதனால என்னால் சரியாக வாய்ஸ் ஓவரே கொடுக்க முடியல. வாய்ஸ் ஓவரில் ஏதாவது கொஞ்சம் மிஸ்டேக் இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன ஆக்சசரிஸ்லாம் இருக்கு, டேட்டா கேபிள், சார்ஜரு, ஒயர்ஸு, அந்த மாதிரி. அப்புறம் அகெயின் நம்ம இப்போ ஸ்பீக்கர் செக்ஷன் தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் அப்படியே டம்ப் பண்ணி வச்சுருக்குறாங்க நிறைய ஸ்பீக்கர்ஸை. பாருங்க எவ்வளோ ஸ்பீக்கர் அப்படி அப்படியே டம்ப் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து ஆஃபரில் இருக்கும் போல். இங்கே பார்த்தீங்கன்னா 5G, அப்பப்போ டெக்னாலஜி அப்கிரேட் ஆகிட்டே இருக்கு. இப்போ இனிமேல் 4G ஃபோன்லாம் எடுத்து குப்பையில் தான் போடணும் போல இருக்கு. இங்கே பார்த்தீங்களா QLED 8K விலையை பார்த்தீங்களா, 10 லட்சம் ரூபாய் கிட்ட. ஆமாம்,
சன் டிவியில் ரோஜா சீரியல் பார்க்கறது எதுக்கிட்டா ஏற்றிய ரெசல்யூஷனு? எதுவும் பற்றிக்கிட்டு தெரியுது டிவி ஓ வீடியோ. இவர் தான் நம்ம கம்பெனி கேமராமேன். பாருங்க கேமரா வச்சு என்னை எவ்வளோ மொக்க மொக்கையாக காமிச்சிக்கிட்டு இருக்காரு. ஏதோ லேப்டாப் மாதிரி இருக்குது, லேப்டாப் இல்லை டேப்பு. இப்போ நம்ம டேப் செக்ஷனில் இருக்கோம். இப்போ வந்து சாம்சங் கேலக்ஸி S6 லைட் இருக்குது, சாம்சங் கேலக்ஸி டேப் A10.5 இன்ச்சு. அடுத்து ஒரு டேப் இருக்குது, அது வந்து சாம்சங் கேலக்ஸி டேபு A10.1 இன்ச்சு. ஸோ இது ஃபுல்லாகவே டேப் செக்ஷனு, டேப் அண்ட் ஃபோன், சாம்சங் ஃபோனு எல்லாம் 5G டெக்னாலஜிக்கு அப்கிரேட் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கேமரா, ஆக்ஷன் கேமராவோட ஆக்சசரிஸ் எல்லாம் இருக்குது. இங்கே நிறைய பேர் சைக்கிள் ஓட்டுவாங்க அண்ட் ஸ்கேட்டிங் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆக்ஷன் பிளாக்ஸ்லாம் பயங்கரமாக பண்ணுவாங்க டச்சுக்காரங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கேமரா ஆக்சசரிஸ் எல்லாம் இங்கே இருக்குது. ஃபுல்லாகவே கோப்ரோ அண்ட் வேறு பிராண்டான ஆக்சசரிஸ் எல்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரோன் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். எல்லாமே ஃபுல்லாக ட்ரோன் கேமரா, எல்லா வெரைட்டியான ட்ரோன்லாம் இருக்குது. மேவிக் மினி, மேவிக் ப்ரோ, மேவிக் ஏர், ஏர் 2. பாருங்கள் எல்லாமே வந்து அப்படியே ஒட்டிங்கன்னா பயங்கரமாக பறக்கும். நம்மளாம் ஒரு ட்ரிப்புக்கு போனோம்னா இந்த மாதிரி எல்லாம் கேமரா இருந்துச்சுன்னா பயங்கரமாக கேப்சர் பண்ணிட்டு வரலாம். சூப்பராக இருக்குது. இப்போ சிட்டி ரோபோலாம் வச்சுருக்காங்க. அது சிட்டி ரோபோ கிடையாது, குட்டி ரோபோ இது வச்சுருக்காங்க. அப்படியே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாய் ரோபோஸ்லாம் இருக்குது, குழந்தைங்க விளையாடுறதுக்கான டாய்ஸ் ரோ. ரோபோலாம் இந்த டாய் ரோபோ, டைனோசர் மாதிரி எல்லாம் குழந்தைங்க விளையாடுறதுக்கான ரோபோ. அடுத்த செக்ஷனில் இந்த எம்ஐ ஸ்கூட்டர் இருக்குது. எம்ஐயில் இப்போ தான் ஸ்கூட்டர் பார்க்குறேன். இது அப்படியே எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். இங்கே அடுத்து அந்த வண்டியை தசாவதாரம் படத்தை தான் பார்த்துருக்கேன். கமல் லேபிலேருந்து வெளியே வர்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து இங்கே தான் பார்க்குறேன். இங்கே நிறைய பேர் இந்த மாதிரி வண்டி வச்சு யூஸ் பண்ணுறாங்க. நம்மளாம் இதில் போனால் கீழே தான் உழுவும் போல இருக்குது. இங்கே எல்லாம் பயங்கரமாக பேலன்ஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து காம்பேக்ட் கேமராஸ்லாம் இருக்குது, டிஜி கேம் அண்ட் DSLR செக்ஷன். ஸோ வாங்க இந்த DSLR டிஜி கேம்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். கலர் கலராக இருக்குது, பயங்கர வெரைட்டியாகவும் இருக்குது. லென்ஸ் வச்சது DSLR இருக்குது. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ட்ரைபாட்லாம் இருக்குது. ட்ரைபாட் வந்து நிறைய ப்ரொஃபஷ்னல்ஸ் அண்ட் யூடியூபர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு ஸ்டடியான ஒரு ஷார்ட் வேணும்னா ட்ரைபாட் வச்சிங்கன்னா மேபி ஒரு நல்ல ஸ்டடியான ஷார்ட் கிடைக்கும். நிறைய பிராண்ட்ஸ் அண்ட் வெரைட்டி பார்க்க மிஷின் கன் மாதிரியே இருக்குது. எல்லா ட்ரைபாடும் உங்களுக்கு தொங்க விட்டுருக்கிறத பார்த்தா
அப்படியே இந்த சைடு பாத்தீங்கன்னா மெமரி கார்டுலாம் இருக்கு. ஸோ கேமரா வாங்குறது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு இம்பார்ட்டண்ட் ஹார்ட் டிஸ்க் அண்ட் மெமரி கார்டு வாங்குறது தான். ஏன்னா இப்போ வர ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் அவ்வளோ ஸ்பேஸ் பிடிக்குது. ஸோ இந்த சைடு இப்படியே பாருங்கள், பேக்லாம் இருக்குது, கேமரா நெக்சரி பேக்ஸு. ஒரு பேக் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன், அதுக்குள்ளே நீங்கள் ஆர்கனைஸ்டாக உங்கள் கேமரா அண்ட் சார்ஜர் அப்புறம் உங்கள் ஆக்சரீஸ் எல்லாம் உள்ளே வைக்கிற மாதிரி இருக்கும். ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா மூணு கம்பார்ட்மெண்ட் இருக்குது இதுக்குள்ளே. அப்புறம் வேறு ஏதோ ஒரு பவுச் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஸோ ஏதாவது திங்ஸ் வைக்கிறதுக்கு. இதே மாதிரி தான் எல்லா பேக்கும் கம்பார்ட்மெண்ட் வைஸ் இருக்கும். இது ஃபுல்லாகவே கேமரா அண்ட் ஆக்சசரிஸ்க்காகவே ஸ்பெஷலான பேக். இது என்ன ப்ரைஸ்ன்னு பார்க்கல, மேபி ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும். நம்ம ஊரில் பஜார்லலாம் கொஞ்சம் கம்மியாகவே கிடச்சிரும். இதெல்லாம் பார்க்க டிவி மாதிரி இருக்குது, ஆனால் டிவி கிடையாது, இதெல்லாம் கம்ப்யூட்டரோட மானிட்டர்ஸு. இப்போ மானிட்டர்லாம் டிவி சைஸுக்கு ஆயிடுச்சு, டிவிலாம் தியேட்டர் சைஸ் ஸ்க்ரீன் மாதிரி ஆயிருக்கு. ஸோ பெருசாக மானிட்டர் இருந்தால் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப விசிபிலிட்டி நல்லா இருக்கும். அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆப்பிள் செக்ஷன், ஆப்பிள் ஐ வாட்சு, ஐஃபோன், ஐபேடு. பாப்பா ஏதோ அமைதியாக உட்காந்துருக்கு. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி சிஸ்டம், டோர் லாக்கு, இந்த ஆக்சஸ்ஸு டோருக்கு, அப்புறம் இந்த கிளாக்கு, இந்த மாதிரி விஷயம்லாம் இங்கே இருக்குது. அண்ட் அகெயின் வி ஆர் கோயிங் டு வீடியோ கேமரா. விலாகர்ஸ் அண்ட் யூடியூபர்ஸ்க்காக இந்த சைடெல்லாம் நிறைய வீடியோ கேமராஸ்லாம் இருக்குது. இதெல்லாமே ஜூம் கேமராஸ் அண்ட் 4K அண்ட் 8K ரெசல்யூஷன் இருக்கும் இந்த வீடியோ கேமராஸில். அண்ட் இதிலெல்லாம் ஷூட் பண்ணால் வீடியோ குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா போலராய்ட் கேமராஸ், நம்ம கஜினி படத்தில் சஞ்சய் ராமசாமி யூஸ் பண்ணுவார்ல கேமரா, எடுத்தோடனே ஃபோட்டோ பிரிண்ட் வரல, அந்த மாதிரி கேமரா இதெல்லாம். அண்ட் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கூகுள் க்ரோம் காஸ்ட் இருக்கு. அண்ட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பென் ட்ரைவ்ஸ்லாம் நிறைய இருக்கு, எல்லா பிராண்ட் பென் ட்ரைவ்ஸ்லாம் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இது சேல் போட்டிருக்காங்க. அண்ட் கோட்டிங்கன்னு வேறு இருக்கு, கோட்டிங்னா டச்சில் டிஸ்கவுண்ட்னு அர்த்தம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பிலிப்ஸ் லைட் எல்லாம் இருக்கு. பிலிப்ஸோட ஆரிஜின் அண்ட் ஹெட் குவார்டர்ஸ் நெதர்லாண்ட்ஸில் தான் இருக்கு. அண்ட் இங்கே இயர்லைட் வைஸ் வந்து பிலிப்ஸ் ஷோரூம்லேருந்தே ஸ்டால்ஸ் எல்லாம் போடுவாங்க. அந்த ஸ்டால்ஸ் எல்லாம் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிலிப்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியான விலையில கிடைக்கும், ஆஃபரில், நல்ல ஆஃபரில். இவ்வளோ வெரைட்டியான லைட்ஸ் இருக்கு பாருங்க, இதெல்லாமே ஸ்மார்ட் பல்ப்ஸு. இங்கே மீடியா மார்ட்டோட செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹோம் அப்ளையன்சஸ் இருக்கும். ஆக்சுவலி இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருந்தேன் நான் என்னோடய கனவை நிறைவேற்ற போகிறேன்னு. ஸோ அந்த பொருள் வாங்கிட்டு இருந்ததுனால ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ செகண்ட் ஃப்ளோர் நாங்கள் போகலை, சுற்றி பார்க்கல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு செகண்ட் ஃப்ளோர் போய் இன்னொரு செப்பரேட் வீடியோவாக நான் பண்ணுறேன். சைடு பார்த்தீங்கன்னா நிறைய பிளே ஸ்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு தான் இந்த பிளே ஸ்டேஷன் என்னென்னு தெரியும். ஸோ நானும் பிளே ஸ்டேஷன் யூஸ் பண்ணதில்லை, எனக்கு அதை பற்றின ஐடியா எதுவும் இல்லை. நம்ம நிறையே சொன்ன மாதிரி இந்த வீடியோ மாட்டில் நான் ஒரு பொருள் வாங்கியிருக்கேன், அது என்ன பொருள், என்ன ப்ரைஸ் அப்படின்னு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் நெதர்லாண்ட் டைரிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.